ஹாய் ஹா, திஸ் இஸ் பூவன ஆரி கிரியேஷன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறீங்க. நிறைய ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி போட்டு பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி டிசைன் பார்த்துருப்பீங்க நிறைய பிக்சர்ஸில். ஸோ அந்த மாதிரியான டிசைன் தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஃபுல் அண்ட் அதாவது நிறைய வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்கொயர் ஷேப்பு, திலகம் ஷேப்பு, ஐ ஷேப்பு, அந்த மாதிரியான கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ளவுஸை வந்து போட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டூ லைனில் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கடுத்தது சுகர் பீட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்ஸாக போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்களும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம குட்டியாக ஷார்ட்ஸாக ஒரு லைன் போட்டுட்டு அடுத்த ஒரு ஆஃப் அதுக்கு நடுவில் சென்டராக இன்னொரு ஒரு லைன் போடுறோம். ஸோ ஒரு ஒரு லைனுக்கும் நடுவில் ஒரு பீடு, அதை சுற்றி ஜர்தூசி. ஸோ ரொம்பவே யூனிக்கான டிசைன் தான், நிறைய பேரும் கூட லைக் பண்ணியிருப்பாங்க இந்த டிசைன் வந்து போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான டிசைன் தான் போட போகிறோம். ஸோ மெரூன் கலர் கிளாத் வித் கோல்டன் ஒர்க். ஸோ கான்ட்ராஸ்டே வந்து செமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பீட் வந்து பீட் நம்பர் 4. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஜர்தூசியில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது ஒரு 4 பீட் ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 3 எடுத்துகிட்டு 1 பை 1னா ஒரு 4 அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே 4ஆக கொடுத்துக்கலாம். ஸோ 1 1 தான் கொடுக்கணும். 2 2 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து என்ன சொல்கிறது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. ஸோ 1 1 ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ க்ளூ போட்டுட்டு இதில் நம்ம ஸ்டோன் ஒட்ட போகிறோம், ஃபிட்டிங் ஸ்டோன். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஃபிட்டிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்து இந்த ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நீடில் தான் எடுக்கிறேன். ஸோ நீடில் லைட்டாக கம் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி ஃபிக்ஸாக ஒட்டிக்குவோம் நீடில். ஸோ கரெக்டாக சென்டர் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து டிசைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுலையும் என்ன ஒட்டுறது தானே சிம்பிளான வேலை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ டைரக்ஷன் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தப்பாயிடுச்சு அப்படின்னா திரும்ப எடுக்க வேண்டியது வரும். அந்த இடத்துல க்ளூ போட்ட அந்த இது தெரியும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது அப்படின்னா ஸ்டார்டிங்கே உங்கள் ஸ்டோன் ஒட்டுறதை கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்தது அந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ஐ ஷேப்பு அண்ட் ஐ ஷேப் 2 ஒட்டிட்ட பிறகு அதுக்கு மேலே திலகம் ஷேப்பு. ஸோ 2 ஐ ஷேப்பு அதுக்கு மேலே திலகம் ஷேப்பு. இப்போ திலகம் ஷேப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உல்ட்டாவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ மேலே தான் வந்து ப்ராடாக இருக்குது, கீழே வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது சுகர் பீட்டில் நம்ம லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு, மேக்ஸிமம் அந்த க்ளூ ஒட்டினது தெரியல. ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம சுகர் பீட்டில் அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த புட்டாவோட கொஞ்சம் பெருசாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு சுற்றி சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஸோ சுகர் பீட் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா ஷார்ப்பு வர மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் வந்து ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்குதான்ட்டு செக் பண்ணிக்கோங்க, வரலனா திரும்ப ரிமூவ் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ 2-2 தான் ஆட் பண்ணணும், சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக 3 ஆட் பண்ணாதீங்க. நான் எல்லாருக்கும் அது தான் சொல்கிறேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 2-2 ஆட் பண்ணி மட்டுமே சுகர் பீடை ஸ்டிச் பண்ணுங்கள். பீட்ஸ் எல்லாம் வந்து சிங்கிளாக மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும், 2 போடாதீங்க, சிங்கிளாக சிங்கிள் சிங்கிளாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் அந்த லைன்லாம் போட்டு முடித்தாச்சு, பார்டர் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம புட்டாஸ் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி எப்போ போல் ஸோ ஃபஸ்ட்டு 3 வச்சுட்டு கீழே, அதுக்கடுத்தது 2-3-2 அந்த மாதிரியான இதில் கொடுத்துக்கலாம். ஸோ புட்டாஸ் வைக்கிறது கூட நீட்டாக வைக்கணும். ஸோ அந்த லைன் பார்த்து அதுக்கு அந்த லைனுக்கு 2 நடுவில் ஒன்று அந்த மாதிரி புட்டாஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நடுவில் திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே நம்ம லைன் போட்டு விட்டுருக்கோம் இல்லையா எம்டியாக, அதை சுற்றி இந்த மாதிரியான புட்டா போட்டுக்கலாம். சென்டர் 1 அதை சுற்றி 6 நிறைய வீடியோவில் நான் இந்த மாதிரி டிசைன் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போயிட்டு பாருங்கள். ஸோ சிங்கிள் சிங்கிள் பீடாக தான் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி முடிக்க போகிறோம். அது முடிச்சிட்ட பிறகு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டபுள் சைடு சென்டரில் சிங்கிள் சைடு க்ளூ போட்டுக்கலாம். இதுலேயும் நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன் அதாவது கிளிப் ஸ்டோன் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளூவெல்லாம் எந்த மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம் அதெல்லாம் கூட நல்லா வாட்ச் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ டபுள் சைடு வந்து ஐ ஷேப் ஸ்டோனு, சென்டரில் திலகம் ஷேப்பு, டபுள் சைடு ஐ ஷேப்பு, சென்டரில் திலகம் ஷேப். ஸோ எல்லா
லைன்லேயும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு லைன் பக்கத்தில் இருக்க அந்த குட்டியோண்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துல, ப்ளஸ் அதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் பீட்ஸ் வந்து 3-3 ஆட் பண்ணிக்கலாம். எல்லா திலகம் ஷேப்புக்கு மேலேயும் இந்த மாதிரி 3-3 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் லாக் போட்டு அந்த பீட்ஸ் எல்லாம் குத்தி எடுக்கும்போது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு கட் பண்ணுறாங்க அப்படின்னா, த்ரெட்டு கட் இதை கிளாத்தை கட் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆரி ஒர்க்கில் இருக்க அங்கங்கே நாட்டு போட்டு இருப்போம் இல்லையா, அந்த இடத்தெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அது கட் பண்ணால் சேஃப் இல்லை அப்படின்றதுக்காக நம்ம வந்து லாக் வந்து முன்னாடியே ஒரு 2-3 லாக் ஒன்று போட்டுட்டு அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ அதுக்கடுத்தது அந்த ஐ ஷேப்பை சுற்றி நம்ம ஜர்தூசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐ ஷேப்பை எப்போன்னா நம்ம புட்டாஸ் போடுறதுக்காக ஒட்டியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஐ ஷேப் தான் இது. அதை சுற்றி ஜர்தூசி போட்டுட்டு ஒரு 2 ஆன்டிக் பீட் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே லாக் போட்டு தான் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சிம்பிள் அண்டு நீட்டான ரொம்ப எலிகண்ட்டான ஒர்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சிம்பிள், கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நெக்கோட டிசைனும் ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான டிசைன் உங்கள் ப்ளவுஸ்க்கும் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டாக எவ்வளோ தூரத்துக்கு உங்களை வந்து கவர் பண்ணி ப்ளஸ் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு எங்களால் பண்ணித்தர முடியுமோ அந்தளவுக்கு பண்ணித்தரோம். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, சி யூ, டாட்டா.